நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க. நிறைய பேர் அதை பின்பற்றி நல்ல விதமான பலன்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நன்றிகள், சித்த பெருமக்களுக்கு நன்றிகள் கூடி. இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு நன்றிகள் கூடி. இந்த விஷயத்தை நமக்கு தெரிவித்த நிறைய நபர்களுக்கு நன்றிகள் கூடி. அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் செல்வ வளம் கிடைப்பதற்கு, ஒரு வேளையில் நமக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு, இதே நேரத்தில் வந்து நமக்கு சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு சம்பளம்ன்ட்டு இல்லை, வேலை கொடுக்குறதே பெரிய பாடாக இருக்குது. யாரெல்லாம் வேலை விட்டு தூக்கியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து வேலையில் இருந்திருக்கின்றார்கள், நிறைய பேர் தொழில் இருந்திருக்கிறார்கள், நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ்ங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லாமல் போயிருக்கு, நிறைய பேர் கடனாளியாயிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் வெளியே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், இதற்காக வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், இதற்காக புத்தகங்கள் எழுதியிருக்கின்றோம். எண்களை பிரபஞ்சம் அப்படிங்கிற புத்தகம்லாம் இருக்கின்றது, அதில் எண்ணற்ற நல்ல எண்களை பற்றிய விஷயங்களை தெரிவித்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸில் வந்து யூடியூப்பில் நிறைய இது மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கின்றோம். ஜோதிட ரகசியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து எண்களை பற்றிய விஷயங்கள் தெரிவித்திருக்கின்றோம். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள், அதில் நிறைய விஷயங்கள் இல்லாமல் கொடுத்துருக்கின்றோம். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கு டவுட்டுன்னு ஏதாவது கமெண்ட் போட்டால் அதற்கு பழைய நபர்கள், அதாவது பழைய நபர்கள்னால் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க, நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு எப்பொழுதும் வேறு வேறு வேலைகள் இருக்கும், அதனால் வந்து பதில் அளிக்கவில்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம். நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யார் வந்து புதுசாக ஏதாவது கேட்டால் கூட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது எனக்காக, என் சார்பாக நீங்கள் செய்யலாம், தாராளமாக எழுதலாம். இந்த வருடத்தில் நமக்கு சம்பள உயர்வு, வேலை கிடைக்க வேண்டும், பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், நிரந்தரமான வேலை, அதற்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். 86 கேப் விட்டுக்கணும், 85 கேப் விட்டுக்கணும், 931 86 கேப், 85 கேப், 931 இது வந்து பச்சை கலர் பேனால் எழுதணும். எத்தனை தடவை வேண்டுமானாலும் எழுதலாம், ஆஸ் யூஷுவல் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பாடியில் எழுதணும். நம்மளுடைய நாடி துடிப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல எழுதணும். லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் எங்கே வேணாலும் எழுதலாம், உள்ளங்கையில் எழுதலாம், ரைட் சைட்லேயும் எழுதலாம். இது வந்து லெஃப்ட் சைட் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக நடப்பதற்காக சொல்லக்கூடிய ஒன்று தான். ஒரு தடவை நீங்கள் வந்து வலதுகையில் எழுதுறதுக்கும் ஒரு தடவை நீங்கள் இடதுகையில் எழுதுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 27 தடவை நீங்கள் வலதுகையில் எழுதுனதுக்கு ஒரு கையில் ஒரு தடவை இடதுகையில் எழுதுனீங்கன்னா அதற்கு சமம். அப்போது இடது கையில் எழுதுவது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். லெஃப்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸராக இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் முயற்சி செய்யுங்க. நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கோணல் மாதிரிலாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லாங் சைஸ் நோட்டு அன்ரூல்டு நோட்டில் எழுதணும். எப்பொழுது எழுதினாலும் நல்ல விதமான மனநிலையுடன் எழுத வேண்டும். நல்லா சாப்பிட்டுட்டு பசியிலெலாம் எழுதக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோடு எழுதக்கூடாது. நிறைய பேர் என்னென்னா, நான் எழுதுனேன் எனக்கு பணம் வரல, நான் எழுதுனேன் எனக்கு கடன் அடையல் படலை, இந்த நம்பர் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. ஆனால் எழுதி ஜெயித்தவர்கள் அதிகம், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தான் நம்ம பார்க்கணும். ஏன் அவங்க எழுதுனதில் என்ன தப்பு? எண்கள்லையோ நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்துலேயோ அல்லது இந்த விஷயத்துலேயோ எந்த தவறும் இருக்காது. ஃபாலோ பண்ண விஷயத்தில் தவறு இருக்கும். ஏதாவது வந்து அவங்க மனசு வந்து பாரமாக இருக்கும்போது எழுதினாலாம் அது வேலை செய்யாது. மனசு சந்தோஷமாக இருக்கணும். கடனுக்கு நினச்சிக்கிட்டே, கடனை பற்றியே நினச்சிக்கிட்டே, கடனுக்கு தீர்வுக்குன்னு எழுதுன எண்கள் எழுதுனா எப்படி தீரும்? ஏன்னா நம்ம நம்பரை எழுதினாலும் அந்த பக்கம் ஃபுல்லாக கடனை பற்றியே நினச்சிக்கிட்டே தான் இருக்கும், அப்போ கடன் தான் பெருகும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேலை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வேலையில் நாம் உட்கார்வது மாதிரி, இந்த வேலையில் நமக்கு கிடைப்பது மாதிரி, இந்த வேலை நமக்கு சம்பள உயர் கிடைப்பது போல, வேலை நமக்கு பதவி உயர் கிடைப்பது போல நினைத்து கொண்டே எழுத வேண்டும். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். நான் இதை நிறைய பேருக்கு கொடுத்து அவர்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, வேலை கிடைச்சிருக்குது. வேலை வாய்ப்புக்கே 4545 எழுதலாம். அதே மாதிரி பதவி உயர்வு அப்படின்னா பரிக்கல் நரசிம்மர் கோயில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது, பரிக்கல் நரசிம்மர் கோயில் அது வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. வேலையில் வந்து ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் இருக்கும், ஒருத்தனை ஒருத்தனுக்கு பிடிக்காது, ஒருத்தனை ஒருத்தன் இன்னொருத்தன் போட்டு கொடுப்பான், மேனேஜர் நம்மளை சப்ரஸ் பண்ணுவார், மேலதிகாரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் சமாளிப்பதற்கு நாம் தெய்வத்தின் துணையும் நாட வேண்டியது இருக்கின்றது. நரசிம்மரை வழிபட்டால் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை,
ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த நம்பரும் சொல்லியிருக்கேன், அதற்குரிய கோயிலும் சொல்லியிருக்கின்றேன். பரிக்கல் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உடனே ஃபோன் பண்ணி பரிக்கல் எங்கே இருக்குது, விழுப்புரத்துக்கு எத்தனை மணிக்கு பஸ் போகும், விழுப்புரத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து எத்தனை மணிக்கு நான் பஸ் ஏறலாம், இதெல்லாம் தேவையற்ற கேள்வி. மதுரைக்கு வழி வாயில் ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, இந்த ஊர் அப்படின்னா இன்றைக்கெலாம் நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாருமே நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு ஃபோன் பண்ணி வர கேட்குறீங்க? உடனே அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதில் வந்து நாம் தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் அதில் ஒரு 1000 டவுத்து கேட்குறது தேவையற்ற இது. உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறீங்க, என் நேரத்தையும் வீணடிக்கிறீங்க. நான் நம்பர் கொடுத்துருக்கிறது அதற்காக இல்லை, என்னோடய ஜோதிட ஆலோசனைக்காகத்தான் அந்த நம்பர் கொடுத்துருக்குறார். அதை தாண்டி யாரும் அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நவீராஜன்.